போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, சதத உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, சபை முழுவதும் ஆராதனை உமக்கு. அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க, ஆராதனை உமக்கு. Come on, worship. ஆராதனை உமக்கு. ஆரா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. Come on, worship. வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு என் தெய்வமே, ஒமேகாவும் சொல்லுங்க. அந்த வார்த்தைய ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பா ஒமேகாவும் சபை முழுவதும் ஆராதனை. ஏழு குத்து விளக்கேன் மத்தியிலே உலாவிடும் எங்கள். நீங்க எல்லாம் சத்தமா ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு எசையா. சொல்லுங்க, சிங்காசனத்தின் மேல் அமே பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை சபை முழுவதும் அந்த சத்தம் ஒழிக்கட்டும். ஆராதிக்கிறதுக்காகவே நம்மளை வடிவமைத்தாரே. ஆராதனை உமக்கு, சேனைகளின் கர்த்தர். நீங்க நல்ல ஆமென் சொல்வீங்க நான் நினைத்தேன். நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்தில் ஒரு பெயர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்தில் ஒரு பெயர் இருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின். நல்ல கைய தட்டி அஞ்சு பேரை பத்து பேரை கூட வச்சிருக்கிறவனே அவ்வளவு கெத்தா நடக்க முடியும்? சேனை, 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 வான மண்டலத்தின் சேனை எல்லாம் அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நடு நடுங்கும்.
ஆமென். கேயாசி அழுகிறான், ஐயோ சீரிய பட பழை முழுவதும் சூழ்ந்து இருக்குது. ஆமேன். சிம்பிளா தீர்க்கதரிசி ஒரு ஜபம், ஆண்டவரே இவன் பார்க்கட்டும், என் ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியல, கண்ணை திறந்து பார்த்தா ஆமா அந்த மலை முழுவதும் அக்னி மயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் பரலோகத்தின் சேனை இறங்கி வந்திருந்தது. அசீரியாவின் பாளையத்துக்கு எதிராக ஒரு தேவ தூதனை அனுப்பினாரு, 180,000 பேர் கொண்ட சேனைய ஒரே ஒரு தேவ தூதன் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஆமென். அவர் மிக 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 பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, கை தட்டி ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் நீர் பெரியவர். அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் ஓ மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை இவ்வுலகென்னை சாத்தானின் சாதிகள் ஆமென், இவ்வுலகென்னை சாத்தானின் சாதிகள் வாழைக்காயிலே உங்கள் சாட்சியை நினைத்திடுவே, உங்கள் ஓட்டத்தை ஆமென், உங்கள் சாட்சி நினைத்திடுவே, உங்கள் ஓட்டத்தை. அக்கினி உள்ளே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே ஆமே கடும்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனே, அக்கினி உள்ளே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே கடும்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவ சீஷர்களே, முச்செடியே மோசேயே, தேவ மகிமையை ஆமே பார்வோனின் நாரன்மா வாழ்க்கையையும் குப்பாயா என்னே, நிம்காயின் கூறலை கேட்காயிலே தீரப்பின் வாச நின்றவனே, நிந்தாயின் கூறலை கேட்காயிலே தீரப்பின் வாசல் நின்றவனே, உம்மை போல் நானும் மாறனுமே இயேசுவே, உம்மை போல் நானும் மாகனுமே, அவரின் நண்பனாய் சொல்லுங்க. அக்கினி உள்ளே, அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும்புயல் அடித்தோ ஆமே, உன்னத தேவனி. எல்லாரும் எழுமி நிற்போமா, அக்கினி எல்லாரும் எழுமி நின்று ஆராதிக்கலாம். ஓ தண்ணீரின் உள்ளே ஆமே கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. சுழல் காற்றின் எலியாவே, ஜெசபேலை வென்றவனே, பகாலை வெட்கப்படுத்தே, சவாலை வென்றவனே, கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி, கத்தாரே தேவன் என்று முழங்கி, இவ்வுலகே பின் மாறினாலோ தேவனுக்காக
அசையவில்லை உன்னத தேவனி. சுழற்காற்று சுழற்காற்றின் எலியாவே இசபேலைவன் தவனே பகாலை வெட்கப்படுத்தி சவாலை சவாலைவன் தவனே கர்மேலின் மேல் அக்கினியாய் இறக்கி கத்தரே தேவன் என்று முழங்கி இவ்வுலகே பின்மாறினாலோ தேவனுக்காக நின்றவனே அக்கினி உள்ளே ஏ தண்ணீரின் உள்ளே கையை தட்டு கடும்பு எல்லாம் அடித்தோ ராஜா உன்னத தேவனி அக்கினி உள்ளே ஏ தண்ணீரின் உள்ளே கடும்பு எல்லாம் அடித்தும் அசையவில்லை. நல்ல வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே, எலியாவுக்குள்ள இந்த வைராக்கியம் இந்த ஆராதனையில எனக்கு வரட்டும். கர்த்தரை நிரூபிக்கிற நாட்களாய் கண்ணை மூடி வாயை திறந்து இந்த மவுண்ட் சபையின் விசுவாசிகள் பின்னிட்டு ஓடுகிறவர்களாய் அல்ல, நல்ல வாயை திறந்து கர்மேலின் மேல் அக்கினியை இறங்கி கொண்டு வந்த எலியாவுக்குள்ள அந்த வைராக்கியம் எனக்குள்ள பற்றி எரியட்டும் என்று விரும்புகிறவங்க யாரேனும் இந்த ஆராதனை அப்படி வந்திருந்தா இது உன்னுடைய நேர மகனே. நான் ஏசப்பாவை நிரூபிக்கணும், இந்தியாவில் ஏசப்பாவுக்கு சாட்சியா நான் மாறணும். அப்படிப்பட்ட ஆசை உள்ளவங்க இருந்தா நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி கையை தட்டி நீதான நபர் மகளே இன்னொரு எலியா வர முடியாது. நீதான் அந்த எலியா, நீதான் அந்த தெபோரா, நீதான் அந்த எஸ்தர், நீதான் அந்த தானியேல். நீ எழுப்பணும், நீ திறப்புல நிற்க முடியும், நீ ஜெபிக்க முடியும். நீ துதித்தா சத்துருவினுடைய வல்லமை அழியும், நீ ஜெபித்தா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். வாயை திறந்து ரகதன ரகதன சகதன என் ஜெபம் அநேக பாதாளத்துக்கு நேராய் ஓடுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வரட்டும். நல்ல வாய்கள், நல்ல வாயை திறன். ரகதனா சக ரகதனா எஸ் லோ, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த திருச்சபைக்கு எல்லா சிறு பிள்ளைகளை நிரப்புங்க, எங்க சண்டை கிளாஸ் பிள்ளைகளை எல்லாம் நிரப்போம். இவர்கள் எலியாக்களா எழும்பட்டும், வாலிப பிள்ளைகளை நிரப்போம், எலியாக்களா எழும்பட்டும், எலிசாக்களா எழும்பட்டும். சவால் விடுகிற சேனையால் கைய தட்டி போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இன்னும் வேணும், இன்னும் எழுப்புங்க. ஹே அக்கினி உள்ளே, ஹே தண்ணீரின் உள்ளே, கடும்பு எல்லாம் அடித்தும் அசையவில்லை உன்னத தேவனின் சுழல் காற்று நீங்க மட்டும் சுழல் காற்றின் எலியாவே கை தட்டி பாகாலை வெட்கப்படுத்தி டெம்போ ரெண்டு பாயிண்ட் சவாலைவன் சொல்லு கர்மேலின் மேல் அக்கி கத்தாரே தேவன் இவ்வுலகே பின்மாறினாலோ தேவனுக்காக நின்றவனே அக்கினி அக்கினி சூளையை காமிசாலும் ஆராதிக்கிற தேவனை விட மாட்டேன்னு சொன்னோம். அந்த ஆவி எனக்கு வரட்டும், அந்த ஸ்பிரிட் எனக்கு வரட்டும். ஆராதனைக்காக எதையும் விட மாட்டேன், என் தேவனை தவிர வேற எதையும் ஆராதிக்க மாட்டேன், இந்த உலகத்தை ஆராதிக்க மாட்டேன், பணத்தை ஆராதிக்க மாட்டேன், என் பெருமை ஆராதிக்க மாட்டேன், மனுஷனை ஆராதிக்க மாட்டேன். வானத்தின் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக கடைசி சட்டு ரத்தத்தை சிந்தின என் ஆண்டவருக்காக என் ஆராதனை கொடுப்பேன் சொல்றவங்க நல்ல கைய தட்டி வாய திறந்து precious anointing ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் சபைய நிரப்பட்டும். கைய தட்டி ஆவியில பலத்தோடு ஹல்லேலூயா. நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைய தட்டி நாங்க எழும்புவோம். எங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் இயேசுபாவுக்காக பற்றி அறியட்டும்.
பற்றி அறியட்டும். கண்ண மூடி வேடிக்கை பார்க்காம எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள தாரோ. ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னோக்கேனா பின்னோ இயேசுபா பின்னோக்கேனா. உண்மையா இயேசுப்பாவை ஆராதிக்கிறோங்கிற வார்த்தை எது தெரியுமா? ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது அல்ல, உங்க மேல அன்பு கூறுகிறேன்னு சொல்றது அல்ல, காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றது அல்ல. எந்த ஒரு சபை உண்மை நான் பின்பற்றுவேன், உங்க சமூகத்தை விடமாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த வார்த்தை தான் உண்மையான ஆராதனையின் வார்த்தைன்னு ஒத்துக்கொள்றவங்க இருந்தா கையை தட்டணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடல் வரிகளை மறுபடியும் ஒரு விசை பாடும் பொழுது ஒரு விலையேற பெற்ற தேவ அன்பின் பிரசனம் இந்த ஆராதனையில நம்மை நிரப்பட்டோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் சபை முழுவதும் போக துணிந்தே, இயேசுவின் come on சதத உயர் போக துணிந்தே, பின்னோக்கே நான் சொல்லுங்க. இதை விட அன்பான வார்த்தை வர எதுவுமே இருக்க முடியாது. சிலுவாயின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவாயின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவாயின் முன்னே உலக சதத உயர்த்தி பின்னோக்கேனா பின்னே சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் போக துணிந்தே, பின்னோக்கே நான் கையை உயர்த்துறதுக்கு வெக்கப்படாதீங்க, கையை தூக்கி பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவான் என்றுமே, காத்திடுவான் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சர் மீட்பரை யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல ஆள வந்து என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். வலது கரத்தை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல
ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26 அதிகாரத்தினுடைய 5 வசனத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 Chronicles 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் தேவனை தேடின நாட்களிலே உசியாவின் காரியம் வாய்த்தது. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு காரியம் வாய்க்கும். கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிறது இல்லை. அவருடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தேவனை எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் தேடுகிறோமோ, அதிகாலை தேவனை தேடுகிற பிள்ளைகள், பகல்களில் தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகள், ராக்காலங்களில் தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜபத்தில் மாத்திரம்தானா? அது மாத்திரமல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடும் போதெல்லாம் கர்த்தருடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு காரியம் வாய்த்தது என்று முதல் நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். 1, தேவனை தேடும் போது. 2, அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது காரியம் வாய்க்கும். அங்கே எசேக்கியா அணையை கட்டி தாவீதின் நகரத்திற்கு பாய்கிறதற்கு அவன் செயல்பட்ட போது அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். வார்த்தை வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1:8, சங்கீதம் 1:1-3 வசனம், அவன் கர்த்தருடைய வசனத்தை செய்ய, அவன் கர்த்தருடைய வசனத்தை தேட, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்ய கவனமாக இருந்தபோது அவன் வழி வாய்த்தது. கர்த்தருடைய காரியம் வாய்க்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் நம்ம ஜீவியத்தில் வியாபாரம், வேலைகள், பிஸ்னஸில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய காரியத்தில், ஊழிய பாதையில் நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டுமானால் வசனம், 2, அபிஷேகம், ஆண்டவரை எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை தேடுகிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, அபிஷேகம், 3, கர்த்தருடைய அழைப்பு. அழைப்பு பெற்றுகிறவனுக்கு காரியம் வாய்க்கும் என்று வேதத்தை வாசித்தோம், தியானித்தோம். 2, மௌனமாக இருந்தபோது எலியேசர் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரோ வாய்க்க பண்ண மாட்டாரோ என்று செய்யும்படி பார்க்கிறதற்கு அவன் மௌனமாக இருந்தான். எவ்வளவுக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கிறோமோ கர்த்தர் காரியம் வாய்க்கும். வளவளன் பேச கூடாது என்று போன வாரம் தியானித்தோம். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். பேசுறதுக்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. இதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன வார்த்தை? என் இருதயத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு வேத பகுதி அதுதான். 2 26:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதியங்கி இருந்தான். மனதார ஆசைப்பட்டானா? ஆசையா கர்த்தரை தேடினானா? எப்போ தேவனை தேடினா காரியம் வாய்க்கும். எந்த காலத்தில் தேவன் அதிகமாக தேடினானா? சகரியாவின் நாட்களில். தீர்க்க தரிசி சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது எங்கி இருந்தான். மனது ரொம்ப ஆசையாக இருந்துச்சான். அப்போ சில ஆட்களை வச்சு தான் கர்த்தரை தேடுறதுக்கு
நமக்கு முடியுது. சில ஆட்கள் நிமித்தம், சில தேவ மனிதர்கள் நிமித்தம், சிலரை பார்க்கும்போதே நமக்கு கத்தட்ட தேடணும்னு ஆசை வரும். ஃபாதரை பார்த்துருக்கீங்களா, வந்து மைக்கை பிடிச்ச உடனே பாடணும்னே ஆசை வரும். தூய அப்படிம்பார், முடிஞ்சது. அவர் சஸ்டைன் பண்ணும்போதே நமக்குள்ள பல ஆவி உள்ள வேலை பார்க்கும். பார்த்துருக்கீங்களா, மேசியா செல்வகுமார் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 5000-6000 பேர் கூட்டம் வந்திருந்தது. நான் ஊழியக்காரர்கள் ஏரியாவில் இருந்தேன். அப்போ 2-3 பேர் பாட்டு பாடினாங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த கல்யாண வீடு பார்த்தீங்களா, என்ன தான் ஊழியக்காரன் கல்யாணம்னாலும் கல்யாண வீட்டில் சலசலப்பு இல்லாமல் இருக்குமா, வாயை அடைக்கவே முடியாது இந்த குறிப்புகள் வாயை. அன்னைக்கு தான் பேசணும்னு நினச்சி வேகமாக பேசுவாங்க. அதில் அப்படி சலசலப்பாக இருக்குது. 2-3 பேர் பாட்டு முடிச்சிட்டாங்க. டைம் ஃபார் வர்ஷிப், அவர் பெலவட் ஃபாதர் பெட்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பாருங்கள், மைக்கை தான் பிடிச்சார். தூய ஆவியே, ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த இடமே அமைதி ஆயிட்டு, அப்படியே பென் ட்ராப் சைலண்ட். எங்களுக்கெல்லாம் அப்படியே மயங்கிட்டோம். கடந்த நாட்கள் நம்ம சர்ச்சுக்கு ஃபாதர் வந்தாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சபைக்கு வந்து நம்மளை ஆசீர்வதித்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. வந்து ஒரு பாட்டு தான், இடை வீடா நன்றி உமக்குத்தானே. இந்த இடத்துல யாருமே இல்லை, நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அந்த மகிமை அப்படி மூடியது. அப்போ சில ஆட்கள், சிலருக்கு தேவன் கொடுத்த அழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அழைப்பில் அவங்கள பார்த்தாலே நமக்கு ஏதோ செய்யும். நான் மோகன் சி அண்ணன், நான் இதுவரைக்கும் இப்போ ரொம்ப எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம். பெருமை பொருளாக்கெல்லாம் மோகனை வந்து பேசும்போதெல்லாம் நான் தூரத்துலேருந்து வாயை பிளந்துட்டு பார்ப்போம். ஆமாம், அப்போ நான் அப்போ கூட அண்ணனை பார்த்ததில்லை. பார்த்தா ரசிக்கப்பட்ட அந்த சமயத்துலலாம் மீட்டிங்லாம் போனது கிடையாது. அதுக்கப்புறம் தான் பெருமை பொருளாக போனோம். அப்போல்லாம் கேசட்டில் தானே கேட்போம், சிடி கிடையாது. 60 கேசட்டு திருப்பத்தூர் உபாசபத்தில் பேசின பிரசங்கள்லாம் வாக்மேனில் போட்டு காதில் வச்சு திருப்பி திருப்பி கேட்பேன். ஜபமே 45 நிமிஷம் இருக்கும். இப்படி ஒரு தேவ மனிதனா, இப்படி ஜபிக்கிற ஒரு மனுஷன் உண்டா, போட்டால தான் அவரை பார்க்குறேன், எப்போ பார்க்க போகிறேன் இவரை அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. அவரை பார்க்காமலே இருந்த காலத்தில் அப்புறம் நேரில் பெருமை பொருளால் அப்படியே மீட்டிங்கில் பார்க்கும்போது இருதையெல்லாம் என்ன மனுஷன் அப்படி இருந்தது. அகசினனை பார்க்கும்போது ஒரு மிஷினரி பாரம் வந்தது. மோகனனை பார்க்கும்போது வைராக்கியம் வந்தது. அகசினனை பார்க்கும்போது மிஷினரி பாரம் வந்தது. இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு. டிஜிஎஸ் சங்கில் பார்க்கும்போது தகப்பனா, இப்படி ஒரு தகப்பனா அப்படின்னு ஒரு அப்படி வந்துச்சு. அவர் பேசும்போதே மகிமை இருந்தது. அப்போது ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்கள் இந்த காலகட்டத்திலும் பல தெய்வ மனிதர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ சில பேரை பார்க்கும்போது கோபம் வருது. கோபம், ஆம், கல்லை கொண்டு எரிஞ்சிடலாமான்னு கூட வருது. அந்த அளவுக்கு ஊழியக்காரன் மேடையில் நின்று பேசுகிறத பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறதும் பாடுறதும் ஆராதிக்கிறத பார்த்து. ஆனால் அந்த நாட்களில், சகரியாவ நாட்களில் உசியாவுக்கு எப்படி வந்துச்சான், தேவனை தேடணும்னு ஆசை வந்துச்சான், கர்த்தரை தேடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னப்பா சகரியாவை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு தேவனை தேடுற ஆசை, கர்த்தரை தேடுற ஆசை. சில ஆராதனைக்கு ஆலயத்துக்குள்ளே போனாலே தேவ சமூகத்தை தேடணும்னு ஒரு ஆசை வரும், அங்கே போகணும்னு ஒரு வாஞ்சை வரும். அந்த மாதிரி ஆலயங்கள், அந்த மாதிரி சபைகள், அந்த மாதிரி ஊழியக்காரர்கள், அந்த மாதிரி ஆராதனை வீரர்கள், சிலரை பார்த்தாலே பயம் வரும், பரிசுத்த நடுக்கம் சில தேவ மனிதர்களை பார்த்தாலே நமக்குள்ள வரும். அவங்கள பார்த்தாலே ஒரு பரிசுத்த நடுக்கம் வரும். ஐயோ நம்ம தப்பு பண்ணி, சிலர் என்ற சொல்லியிருக்கிறாங்க, சில தேவ மனிதர்களை நான் போகவே மாட்டேன் நம்ம சர்ச்சுக்கே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு மீட்டிங் நம்ம சபையில் நடந்துச்சு, அவர் வந்த அன்னைக்கு ஏன் வரல அப்படின்னா பயமாக இருக்குது, கூப்பிட்டு ஏதாவது நம்மளை பார்த்து சொல்லிட்டார்னா பயமாக இருக்குல்ல அப்படின்றார். நம்மளை பற்றி உண்மையை உடைச்சிட்டார்னா அப்போது அவரை குறித்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான், தீர்க்கதரிசி, அவருக்குள்ள வார்த்தை இருக்கிறதுங்கிற ஒரு பயம் நடுக்கம் இருக்கிறாரு, எதையாவது நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்த அழைப்பு நிமித்தம்
அவர்களை தேவன் தேடுற விதத்தை ஜனங்கள் ஆண்டோர் பக்கம் தேவனை தேடுறது தெரியப்படுகிறது. இங்கே உசியாவுக்கு எப்படி இருந்துச்சா, சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது எங்கி இருந்தான், மனசு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அப்போ கத்தரை தேடுனா அதனால் அவன் காரியம் வாய்த்தாது. உங்கள் காரியம் வாய்க்கணும்னா சரியான ஆட்களுடைய ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். என்ன தேவை, நீங்கள் கத்தர்கிட்ட வளரணும்னா ரைட் ஃபெல்லோஷிப் தேவை, நீங்கள் கத்தத்தை எழும்பணும்னா ரைட் ஃபெல்லோஷிப் தேவை. அப்போது சகரியாவை பார்த்த உடனே உசியாவுக்கு கத்தரை தேட வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் அவனுக்குள்ளே இருந்தது. ஓகே, அப்போ சகரியாவை இன்னைக்கு நான் உங்களோட மத்தியில் பேச விரும்புகிறேன். பைபிளில் சகரியா எத்தனை சகரியா இருக்கிறார்கள் என்று வாசித்தால், பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் ஏறக்குறைய 12 சகரியாக்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். 12 சகரியாக்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு சகரியா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார், நல்ல ஒரு ஆசாரியன். 12 சகரியாக்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி அதில் வந்து 12 + 2 அப்படின்னு சேர்த்துக்கோங்க, 14 சகரியா. அதில் 2 சகரியாவில் 1 சகரியா புத்தகத்தை எழுத தீர்க்கதரிசியான சகரியா, இன்னொன்று சகரியா யார் என்றால் ஒரு ஆசாரியன். அது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 24 அதிகாரத்தினுடைய 20-22 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த ஆசாரியனாகிய சகரியாவின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கியது. இவன் யார் என்றால் யோய்தாவின் குமாரனாகிய சகரியா. இவன் பர்ஃபெக்டா ஆசாரியன், ஹீ இஸ் நாட் அ ப்ராஃபட். இவன் தீர்க்கதரிசி அல்ல, ஒரு ஆசாரியன். தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவர்கள் வேறு, தீர்க்க தரிசன ஆவியின் வரத்தை பெற்றவர்கள் வேறு. தீர்க்க தரிசனம் வர வேற, தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவர்கள் வேறு. நான் இன்னைக்கு காலையில் நேற்று இரவு படுக்கும் போதும் அதிகமாக ஜபித்த ஒரு வார்த்தை, அவன் சர்ச்சில் தீர்க்க தரிசன வரத்தை ஊற்றுங்க, தீர்க்க தரிசியை எழுப்பித்தாங்கன்னு ஜெபம் பண்ணேன். ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஆசையாக கேட்டுகிட்டே இருக்கிறேன். நம்ம அதுக்கு முடிவில் ஜபிக்க போகிறோம். அப்போது 14 தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டில் சகரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆசாரியர்கள் உண்டு, லேவியர்கள் உண்டு, அந்தந்த காலகட்டத்தில் குடும்ப தலைவன் உண்டு. அது மாத்திரமல்ல, எரோபியாமின் குமாரனாகிய சகரியா ஒரு ராஜாவும் உண்டு அதில். எரோபியாமின் குமாரன், சாலமோனுடைய சந்ததி, எரோபியாமின் குமாரன் இந்த சகரியா இருக்கிறதுல இந்த ஒஸ்ட் ராஜா. மனாசேக்கு எவ்வளோ ஒஸ்டாக இருந்தானோ அதே போல் இவனும் மோசமான ராஜாக்களில் ஒருவன் இந்த சகரியா. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு சகரியா, பழைய ஏற்பாட்டில் 14 சகரியா. சகரியா என்றால் என்ன அர்த்தம், யாவே, அவர், யெகோவா, த லார்ட் ஹாஸ் ரிமம்பர்ட், கர்த்தர் நினைவு கூறுகிறார். யாவே ரிமம்பர், கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார் என்ற அர்த்தம். சகரியா என்றால் த லார்ட் ஹாஸ் ரிமம்பர், கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார், என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது இந்த சகரியாவுடைய அர்த்தம். அப்போ சகரியா, எத்தனை சகரியா இருக்கிறார்கள், 14 பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் 1 ராஜா உண்டு, ஆசாரியர்கள் உண்டு, குடும்ப தலைவர்கள் உண்டு, லேவியர்கள் உண்டு, சின்ன தீர்க்கதரிசிகள் உண்டு. தீர்க்கதரிசியான ஒரு பெரிய தீர்க்கதரிசி சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதின, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி. பெராக்கியாவின் மகனாகிய சகரியா, அவன் அப்பா பேர் யாரு, பெராக்கியாவு. அவருடைய தாத்தா பேர் என்ன தெரியுமா, இத்தோவின் மகனாகிய சகரியா. இத்தோவின் மகனாகிய சகரியான் இருக்கும், தாத்தா பேரையும் சொல்லப்பட்டிருக்கும், அப்பா பேரையும் சொல்லப்பட்டிருக்கிறார். சார், அப்போ சகரியா அப்படின்னா கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார். அப்போ இந்த சகரியாவின் நாட்களில் தான் உசியாவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான், தேவனை தேடுறதுக்கு, தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி நிமித்தம் காரியம் என்ன செய்யும், கேட்கல, தீர்க்கதரிசி நிமித்தம் காரியம் வாய்க்கும். ஒரு தீர்க்கதரிசி நிமித்தம் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்ப தீர்க்க தரிசனம் வெரி இம்பார்ட்டன்ட். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறதற்கு அங்கு ஏதுவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் போது மத்தேயு 10 அதிகாரத்தினுடைய 41 வசனத்தில் வாசித்தால், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு அந்த தீர்க்கதரிசிக்குரிய பலனை கர்த்தர் தருவார், காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அப்போ உசியா தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் சகரியாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு என்ன கிடைச்சது? பலன் கிடைத்தது. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசி இம்பார்ட்டன்ட். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசனம் 2 25 வசனத்திலிருந்தும் அங்கே அப்போஸ்தலர் 2:17-18 வசனத்தை நீங்கள் வாசித்தால், பெந்தேகோஸ்தே நாட்களில் தேவன் ஆவியை ஊற்றும் போது என்னென்ன நடக்கும் என்பதை யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை அங்கே அப்போஸ்தலர் 2:17-18 வாசிக்க கேட்போமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும், பாரபட்சமே இல்லை, ஊழியக்காரன் ஊழியக்காரி சிறுபிள்ளைகள் பெரியோர்கள் வாலிபர்கள் முதியோர்கள் கன்னியைகள் எல்லார் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எங்க பிள்ளைகள் எல்லாம் மவுண்ட் சர்ச்சில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் வருகிறது. எங்கள் பிள்ளைகளை கண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை உரைக்க பண்ணும்படியாக தேவன் சில தீர்க்க தரிசன வரத்தையும் தீர்க்க தரிசிகளையும் கர்த்தனம் சபையில் எழுப்புவாரானால் தீர்க்க தரிசி என்ன நாமத்து நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதற்குரிய பலனை அடைகிறது போல இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவாராக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனம். 1 Corinthians 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்கள், சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருடைய வேலை என்ன? அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவன், மறுரூபமாக்கப்பட்டவன், பரிபூர்ணப்பட்டவன், புதுப்பிக்கப்பட்டவன், உருவாக்க கற்றுக் கொடுக்கிறவன், உருவாக்க வேண்டுகிறவன். அப்படின்னா என்ன? இந்த அப்போஸ்தலன் வெளியே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும், போய் போய் ஊழியத்தை செய்யணும், சபையை திடப்படுத்தணும், விசுவாசிகளை தைரியப்படுத்தணும், ஊழியர்களை உற்சாகப்படுத்தணும். அவன் தான் அப்போஸ்தலனை கத்த சபையில் தெரிந்து கொண்டா. ரெண்டாவதாவது தீர்க்கதரிசிகளையும், செகண்ட் மினிஸ்ட்ரி சர்ச்சில் என்னது சொல்லுங்க? அப்போ சபை காரியத்தை கத்த சீக்கிரம் 2022 ஆத்துமா கை கூடி வர பண்ணணும்னா மவுண்ட் சர்ச்சில் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆகணும். சீக்கிரம் காரியம் கைகூடி வரணும்னா, சபையில் தேவ பிள்ளைகளுடைய காரியம் கைகூடி வரணும்னா சபையில் தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டே ஆகணும். தீர்க்க தரிசன வரம் எழும்பியே ஆகணும். தீர்க்க தரிசிகளை சிலரை கர்த்தர் எழுப்பியே ஆகணும். ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் இன்றைக்கி சங்கீதத்தில் 74 சங்கீதத்தை நம்ம வாசித்தோமே, 9, 10, 11 வசனத்தில், ஐயோ எதுவரைக்கும் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, இது எதுவரைக்கும் சம்பவிக்கும், எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணமே, தீர்க்கதரிசியும் இல்லையே, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லையே, அப்பா சத்துருலாம் வந்து கொள்ளையிட்டு போகிறான், இப்படியெல்லாம் சம்பவிக்கிறதே, எப்போ தான் இது நடக்கும், இதெல்லாம் நடக்க முடியுமா, சீக்கிரத்துக்குள்ளே 2022 ஆத்மா வருமா, என் கடன் பிரச்சனை மாறுமா, எனக்கு கல்யாணம் முடியுமா, குழந்தை வருமா, பிரச்சனை மாறுமா, வியாபாரத்தில் செழிப்பு வருமா, சொல்றதுக்கு ஆள் இல்லையே, தீர்க்கதரிசி இல்லையே, எப்பதான் என் கண்ணீர் மாறும், எப்பதான் என் காரியம் கை கூடி வரும். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டபடி நமக்கு சபையில் யார் தேவை? தீர்க்க தரிசனம் தேவை, தீர்க்கதரிசி தேவை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு. அப்ப தீர்க்க தரிசனம் தேவை. தீர்க்க தரிசனம் இருந்தா காரியத்தை கர்த்தரின் செய்வார். 1 Corinthians 14:1, அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்.
பவுல் சொல்லும் போது பேலன்ஸ்டா தான் பேசுவார். நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம எடுக்க கூடாது. எல்லாம் அழிந்து போகும், அந்நியவாசம் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும், ஆனால் கடைசியில் நிலைத்திருப்பது அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் திரும்பவும் சொல்லும் போது சொல்றாரு, அன்பை நாடுங்க, ரைட்டு தான், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஓகே, ஆனால் நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். உங்க ஆசை எது மேல இருக்கணுமா? தீர்க்க தரிசன வரம். எதுக்கு சொல்றாரு? மூணாம் வசனம் சொல்லுகிற, இல்ல மூணாம் வசனம் வேண்டாம், 22 வசனம் வாசிப்போம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கும். அந்நிய பாஷை, நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம், பேசுற எல்லாரும் இருக்கீங்க, அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நான் விசுவாசி அப்படின்னு சொன்னா அந்நிய பாஷையை விட ஏன் நான் தீர்க்க தரிசனத்தை அதிகமா, அன்ப நாடுங்க, ஞான வரத்தை நாடுங்க, ஆனா விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை நாட சொல்றார. எதுக்கு? எதுக்கு? அது வந்து அவிசுவாசிக்கு அல்ல, விசுவாசிக்கு அடையாளம். நீங்க விசுவாசி, நீங்க சீஷர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் சொல்றார். உங்க காரியம் கை கூடி வரணும்னா எதை நாடணும் கேளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க. சொல்லுங்க, தீர்க்க தரிசனம், நான் தீர்க்கதரிசி கிடையாது, புரியுதா? நான் யாரு? தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் ஜபம் பண்ணும்போது ஆவியில் ஏவப்பட்டு ஒரு வசனமோ, சில நேரம் ஆவியில் ஏவப்பட்டு சில ஆளை கூப்பிடுறதோ, சில நேரம் வெளியே போகிற மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் ஆண்டவர் பேசி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்ல வைக்கிறாருன்னா அது தீர்க்க தரிசி கிடையாது, தீர்க்க தரிசன வரம். அப்ப அது எப்பயாவது வேலை பார்க்கும். எனக்கு ஆசை நம்ம சபையில தீர்க்க தரிசி எழும்பணும், தீர்க்க தரிசன வரமும் கிரியேட் செய்யணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நேற்று நைட்டுல இருந்து நான் அதை அப்படியே எனக்கு மெடிடேட் பண்ணி என் மண்டையே எனக்கு தூக்கமே வரமாட்டேன்றுச்சு. எழும்பி ஜெபம் பண்றேன், எழும்புறேன், மெடிடேட் பண்றேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்தேன் நேற்று இரவு முழுசும். ஏன் தெரியுமா? ஏன் இன்னும் ஆண்டவர் சர்ச்சில் ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை? நான் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் எழும்பி, அப்போ எனக்கு ஆவியில ஏவப்பட்ட ஒன்னே ஒன்று தான், நீ ஜெபம் பண்ணல, அப்போ ஆண்டவர் என்னை ஏவனது தான், நீ ஜெபம் பண்ணி கேளு, நான் எழுப்புவேன்னாரு. எனக்கு ஆசை இனி சபையில் அந்த ஜெபம் சீக்கிரம் அதிகமா ஏறெடுக்கப்படும். உங்களில் சில பேர் இந்த இடத்துல தீர்க்க தரிசிகளை கர்த்தர் உட்கார பண்ணியிருக்கிறார். உங்க மூலமா அந்த தீர்க்க தரிசன வரம் இந்த கால வேளையில வெளிப்பட நான் விரும்புகிறேன். அதுக்காக பிரதர் அந்நிய பாஷை பேசக்கூடாதா? அதையும் பவுல் பேலன்ஸ்டா சொல்றார், தீர்க்க தரிசனத்தை நாடுங்க, அது விசுவாசி கிடையாலும், ஆனாலும் நீங்க பக்தி விருத்தி ஏது உண்டாக நீங்க அந்நிய பாஷையும் பேசுங்க, அதையும் விட்டு விடுங்க, விட்டு விடாதீர்கள், இதையும் செய்யுங்கள், அதையும் விட்டு விட கூடாதுன்றாரு. அப்ப பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்காக அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, அந்நிய பாஷையும் பேசணும். அதை விட இப்ப ஊறுகாவே எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கோங்க. எனக்கு ஊறுகா இல்லாம சாப்பிட முடியாது. அது கறி குழம்பா இருந்தாலும், மீன் குழம்பா இருந்தாலும், சாம்பாரா இருந்தாலும், தயிரா இருந்தாலும், ஏன் பொரோட்டாவே வச்சு சாப்பிட்டாலும் எனக்கு என்ன வேணும்? ஊறுகா வேணும். அது அந்நிய பாஷை மாதிரி. ஆனா பொரோட்டா அளவுக்கு, சோறு அளவுக்கு, குழம்பு அளவுக்கு நான் ஊறுகாவை எடுத்துக்கொள்றது இல்லை. அப்ப இது எனக்கு வேணும், ஆனா அதை விட எனக்கு எது தேவை? தீர்க்க தரிசனம் வர தேவை. அதை கர்த்தர் இந்த காலை வேளையில சபையில ஆவியானவர் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. நான் இடையிலே கொஞ்சம் ஜபம் பண்ண நடத்த போறேன், எனக்கு ஆவியில் அப்படிதான் தோணுது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் என்பது விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தினுடைய 20 வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள் நலமானதை எடுத்துக்கொண்டு நலமில்லாததை விட்டு விடுங்கள். தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசிகளையும் ஒரு நாளும் நீங்க அற்பமா நினைச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு இங்கே கேளுங்களேன், ஒரு நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சிஸ்டருக்கு தலையில் கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை ஏவி தீர்க்க தரிசன வார்த்தை சொல்கிறாரு. சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற வைத்த வழி இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, வைத்த வழியினால் வர்ற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. ஜபம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்
ஊழியக்காரர் போயாச்சு. அவங்க சொன்னா எனக்கு வைத்த வழியே கிடையாதுன்றாங்க. என்ன கிடையாது? வைத்த வழியே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு. அப்போ அவர் யாரு? கல்ல அப்படி இல்லை. சம்டைம்ஸ் என்ன நடக்கணும்? தீர்க்க தரிசனத்தில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, பல இடங்கள் இருக்கு. அடுத்த ஒரு ஒரு கொஞ்ச காலத்திலேயே, கொஞ்ச நாட்கள்லேயே அந்த சகோதரிக்கு என்ன வந்துருச்சு? அப்போ முன் பின்னாடி வர்றதை முன்னக்கூட்டி ஆண்டவர் சொல்லி அதுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அந்த ஜபம் ஏறெடுக்கப்பட்டதுனால தான் அவங்க ரொம்ப பாதிக்கப்படலை. அவங்க லைட் அந்த வைத்த வழி வேதனை அப்போ அப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது? டயக்னைஸ் பண்ணுறாங்க. ஓ, இதுக்கு தான் கத்தர் பேசியிருக்கிறார். அப்போ வருகிறதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லும்போது நம்ம மனதில் எப்படி தோணும்? அது அற்பமாக தான் தோணும். ஐயோ, என்ன சொல்கிறாங்க இவங்க, நமக்கு தான் இது கிடையாது. இல்லை, நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கேன். எனக்கு ஒருத்தர் ஜபம், ஒருத்தர் சொல்கிறாரு, காலையில் ஜபத்தை விட்டுறாதீங்க அப்படின்றார். ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, நான் கொஞ்ச நாள்லயே நானும் ஜபிக்கிறேன், நான் காலையில் எழுந்து ஜபிக்கிறேன்னு வாயை திறந்து வாயில வாந்தி எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் என்னால் ஜபிக்கவே முடியலை. அப்போ ஏன் சொல்றாரு? நான் அதில் பலவீனப்பட்டுருவேன், உன்னை பிசாசு அதில் தாக்க போகுது, காலை ஜபத்தில் உன்னை தூங்க வைக்க போகிறான். இதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. அப்போ நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு தேவ மனிதனுக்கு வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அத்த டைம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை. ஏன் சொல்லப்போ கல்ல தீர்க்க தரிசனம் நினைப்பீங்க? அது கிடையாது. அது நடக்க போது அதை ரிசீவ் பண்ணி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அதனால தான் தீர்க்க தரிசனத்தையும் தரிசிகளையும் அற்பமா எண்ணாதிருங்கள், நலமானதை எடுத்துக்கொண்டு நலம் இல்லாததை விட்டுவிடுங்க. இதுவும் ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு இருக்கு. என்ன? கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், கள்ள போதகர்கள் தோன்றுவார்கள், கள்ள ஆராதனை உண்டாகும், கள்ள உபதேசம் வரும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் எழும்பும். அதுக்குத்தான் நமக்கு இந்த வரங்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சகரியா இருந்ததுனால தான் அவனுக்கு அப்பப்போ சொல்லி சொல்லி இப்படி பார்த்த உடனே அவன் நாட்களில் அவனுக்கு வர்ற பிரச்சனைகளில் போராட்டங்களில் ஆலோசனை கொடுக்கவும் வசனத்தை போதிக்கவும் இந்தந்த பிரச்சனையில் இப்படி இப்படி டேக்கிள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த தரிசனம் உள்ள ஆட்கள் நம் பக்கத்தில் ஃபெல்லோஷிப்பாக இருந்தாதான் என் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் குழம்பிக்கிட்டே தான் சொல்லுங்க. பல பேர் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்குறாங்க. ஏன்ட்ட பயமாக இருக்கும். சிலர் இதுக்காகவே உட்காந்துச்சோம்னு தயவுசெய்து சில காரியத்தெல்லாம் எனக்கு சொல்லிடுங்க ஆண்டவரே, காரியத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே, இது என்ன ஆலோசனை கொடுக்கணும் உட்காந்து இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, கேட்குறேன், இன்னும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சில காரியத்தை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்ருக்கேன், அதை நான் சொல்ல விரும்பலை. அப்போது இந்த ஆலோசனை கொடுக்கணும்னா என்ன வேணும்? தீர்க்க தரிசனம் வர வேணும், தீர்க்க தரிசி வேணும், உங்களுடைய சபையுடைய காரியம் கை கூடி வர வேண்டுமானால் யார் வேணும் கேளுங்க. யார் வேணும் கேட்பீங்களா? ஒரு வசனத்தை வாசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதை நான் சொல்ல வரேன். வேதத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா 6:14 வாசிப்பா. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாக ஆகியும், கவனமா கவனிங்க, தீர்க்கதரிசியாக ஆகியும், இத்தோவின் குமாரனாகிய சகரியா, பெரேயாவின் குமாரனாகிய சகரியா. இத்தோ யாரு? சகரியாவோட தாத்தா. சகரியாவின் சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்கள் காரியம் கை கூடி வந்தது. கைத்தட்டி கத்திரமாய்மைப்படுத்துங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்கள் காரியம் கை கூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஸ்தா என்பவர்களுடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார். அப்ப தீர்க்க தரிசி இருந்தா காரியம் என்ன வாய்க்கும்? காரியம் வாய்க்கும். அப்ப நமக்கு யார் தேவை? இன்னைக்கு வாய்க்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் வர வேணும், தீர்க்க தரிசனம் ஆவி வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? இங்கே பாருங்க, தீர்க்க தரிசனத்துக்கு மூணு வேணும்.
தீர்க்கதரிசனம் வர வாங்கிறதுக்கு மூணு வேணும். ஒன்று பரிசுத்தம், ரெண்டாவது வாஞ்சை, மூணாவது ஜபம். சொல்லுங்கள். பரிசுத்தம், வாஞ்சை, ஜபம், இந்த மூணு இருந்தால் தான் தீர்க்க தரிசனம் வரும். பரிசுத்தம் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்டரி ஆசைப்படணும், வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். மூணாவது ஜபிக்கணும். உபவாச ஜபம், தனி ஜபம், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்நிய மாச ஜபம், உபவாச ஜபம், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மூணு இருந்தால் தான் தீர்க்க தரிசனம் வரமும் கிரியை செய்யும், தீர்க்க தரிசனம் ஆவியும் உங்களுக்குள்ளே வரும். மூணுக்கு முதல்ல ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு அஞ்சு நிமிஷம் அரி ரெடி டு ப்ரே. எனக்கு எதுக்கு பிரதர்னு நினைக்காதீங்க. உங்கள் காரியம் கைக்குடி வரணும்ல, காரியம் வாய்க்கணும்ல. எப்போ வாய்க்கும்? எத்தனை காலம் தீர்க்க தரிசிக்கிட்டே தேடுவீங்க? உங்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்கள் வரத்தை கிளப்பி நீங்கள் உடனே கர்த்தர் பேசுகிறார். உங்கள் மனைவிக்கு நீங்கள் பேச முடியும், புருஷனுக்கு பேச முடியும், பிள்ளைகளுக்கு பேச முடியும், உங்கள் வியாபாரத்துக்கு பேச முடியும், உங்கள் ஊழியத்துக்கு பேச முடியும், எதிர்காலத்தை குறித்து பேச முடியும். முதல் என்ன வேணும்? பரிசுத்தம். ரெண்டாவது, மூணாவது என்னென்ன ஜெபம்லாம்? உபவாச ஜெபம், அந்நிய பாச ஜெபம், தனி ஜெபம். இந்த மூணு இருக்கணும். கூட்டு ஜெபத்தில் தீர்க்க தரிசனம் வரம் வாங்க முடியாது. எப்பயாவது கிரியை செய்யும் டக்குன்னு, அது சேர்ந்து செய்யும்போது கர்த்தர் ஆவி தருவார், திடீர்னு பேச வைப்பார். மேக்ஸிமம் உங்களுக்குள்ளே வேணும்னா தனி ஜெபம். இப்போ சேர்ந்து ஒருமனப்படும் போது கர்த்தர் கிரியை செய்வார், வரத்தை ஊற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன் இப்போ ஆண்டவர் பேசுவார்னு நான் நம்புகிறேன். உங்கள் மூலியமாக உங்கள் கூட்டத்துக்குள்ளேருந்து கர்த்தர் பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு என்னை கொண்டு பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அதுக்கு முதல்ல பரிசுத்தம், வாஞ்சை, ஜபம், இது மூணு எனக்கு வேணும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தீர்க்கதரிசி எத்தனை தீர்க்கதரிசி? சகரியா பழைய ஏற்பாட்டில் 14, புதிய ஏற்பாட்டில் 1. இந்த பழைய ஏற்பாட்டில் 12 பேர் சின்ன தீர்க்கதரிசிகள், லேவியர்கள், ராஜாக்கள், தலைவர்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். பெரிய ரெண்டு பேரை குறித்து சொல்லப்படும் போது ஒருவன் இரத்த சாட்சி, ஒருத்தன் பெரிய தீர்க்கதரிசி. இந்த இரத்த சாட்சியை பற்றி தான் இயேசுவே சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் பாருங்கள், 23:35, லூக்கா 11:50-51 வசனம், இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 20 20 வசனத்திலிருந்து 22 வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட இரத்த சாட்சி உள்ள தீர்க்கதரிசியை குறித்து இயேசு பேசுகிறார். அப்போ மொத்தம் 14+5 15 தீர்க்கதரிசிகள் சகரியாவின் காலத்தில் இருந்தார்கள். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள், ராஜாக்களாக இருந்தவர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், தலைவர்கள், பல பேர் இருந்தார் தீர்க்கதரிசி. அப்போ சகரியான்னு என்ன அர்த்தம்? த லார்ட் ஹேஸ் ரிமம்பர்ட், யெகோவா ரிமம்பர், அவர் என்னை நினைவு கூறுகிறார், கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார் என்று அர்த்தம். அப்போ தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை, தீர்க்க தரிசனம் தேவை. ஓகே சார். அப்போது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 புஸ்தகம் 14:3 வசனம், தீர்க்க தரிசனம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும், முதல்ல பக்தி இருக்கணும், புத்தியும், புத்தி இருக்கணும், ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறார். தீர்க்க தரிசனத்தில் மூணு இருக்கணும். ஒன்று பக்தி உண்டாகணும். ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவன் ஆவியில் பலப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்கிட்ட நெருங்க வேண்டும், இயேசுவுக்கிட்ட நெருங்கி ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும், கொடுக்கிறவனாய் மாற வேண்டும், ஊழிய செய்கிறவனாய் மாற வேண்டும், பரிசுத்தத்தில் வளர்கிறவனாய் மாற வேண்டும். பக்தி, புத்தி, மனம் திரும்புதல் உண்டாக்கும்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும். குற்றப்படுத்துகிறது தீர்க்க தரிசனம் அல்ல, மனம் திரும்ப உண்டாக தீர்க்க தரிசனம். நீ இந்த தப்பு பண்றப்பா திருந்திரு, கர்த்தர் எச்சரிக்கிறார். தேசத்தை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் தீர்க்க தரிசனம் சொன்னார். ராஜாக்களை பார்த்து கர்த்தர் அப்படிதான் தீர்க்க தரிசனம் பேசினார். இப்படிதான் சில தீர்க்க தரிசிகளை தேவன் எழுப்பினார். நாத்தானை ஏன் தாவீது நடத்தில் அனுப்பி எச்சரித்தார்? புத்தி வர வேண்டும் என்பதற்காக. சில நேரம் புத்தி வர்றதுக்காக சில தீர்க்க தரிசிகளை தேவன் வைத்திருந்தார். அப்ப தீர்க்க தரிசனம் என்பது பக்தி வரணும், புத்தி வரணும், மூணாவது ஆறுதல். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு ஆளுக்கு சொல்லும் போது அந்த ஆறுதல் அடையணும். என்ன ஆறுதல்?
பலவீனப்படுகிறாள் பலப்படணும், சோர்வுக்குள்ளா இருக்கிறாள் சோர்வடைய மாறி பலனடையணும், கண்ணீரோடு இருக்கிறாள் பலப்படணும், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த சத்தம் உண்டாகணும், சாக்க ஆடைக்கு பதிலாக துதியினாட வரணும் உங்களுக்குள்ள. இந்த மூணு கலவைகளும் மிக்சடாக இருக்கணும், மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி. இது மூணு இருந்தால் தான் தீர்க்க தரிசனம். என்னது இது? மூணு இருந்தால் தான் தீர்க்க தரிசனம். பக்தியும் அடையணும், புத்தியும் அடையணும், மனம் திரும்பவும் செய்யணும், ஆறுதல் அடையும். இது மூணு சைமல்டேனியஸில் உங்களுக்குள்ள வருதா? அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் காரியம் கத்தர் வாய்க்க பண்ணுவா. அப்போ இந்த மூணு காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், பக்தி அடைய ஒப்பு கொடுக்கணும், புத்தி சொன்னால் கேட்கணும், ஆறுதல் வந்தால் ஏற்றுக்கொள்றீங்கள, அது மட்டும் முடியுது. கத்தர் உன்னை தேற்றுவாராக, மிதக்கிற மாதிரியே இருக்கும். கத்தர் உன்னை வாழாக்கமல் தலையாக்கும் இன்று அப்படின்னு பால் தினகர் அண்ணன் பேசினார்னா இன்று அப்படின்னா போதும், முடிஞ்சது. நம்மால் 7 அடி 8 அடி மேலே ஏறிடுவான். ஆறுதல் மட்டும்தான் சில ஆளுக்கு பிடிக்குது. கண்ணீரை துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பா. ஆறுதல் தேவைதான், அது எல்லா காலத்துக்கும் தேவை. ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆள் வந்து புத்தியும் அடையாது பக்தியும் அடையாது. பக்தி இருக்கணும், புத்தி இருக்கணும், ஆறுதல் இருக்கணும், இதுதான் தீர்க்குது. இந்த சகரியா மூணு விதமான காரியங்களில் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறான். பாருங்க பாருங்க, சகரியாவின் புஸ்தகத்தில் 2 பகுதியாக 2 பிரிக்கலாம். 3 விதத்தில் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. சகரியா 1-8 வாசித்தீங்கன்னா 1-8 தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்தில் 1-8 வாசித்தா 8 தரிசனங்கள். 9-14 வசனத்தை வாசித்தீங்கன்னா மேசியா யூதாவை மறுபடியும் கொண்டு வருவது. அப்போ இதில் வந்து மனம் திரும்புதல் இருக்கு, ஆறுதல் இருக்கு, அப்போ பக்தி இருக்கு. இந்த 2 கான்செப்டில் தான் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதை 3 விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 குறித்து கொள்ளுங்கள், சிறையிருப்புக்கு பின்பு மீண்டு யூதா ஸ்தாபிக்கப்படும் போது அதை உற்சாகப்படுத்தினது தான் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். 1 என்ன? சிறையிருப்பில் இருக்கான், பாடுபட்டு அடிமைத்தனத்தில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனை சிறையிருப்பிலிருந்து எடுத்து கொண்டு வந்து அவனை மீண்டும் ஸ்தாபித்து உற்சாகப்படுத்துறது, பலப்படுத்துறான், ஆறுதல் படுத்துறதுக்கு பார்த்தீங்களா அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். 2 என்ன தீர்க்க தரிசனம் சொன்னா தெரியுமா? முற்பிதாக்களுக்கு தேவன் செய்து கொடுத்த உடன்படிக்கையை வருங்காலத்தில் நிறைவேறும் என்று தைரியப்படுத்தினான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு தேவன் என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் கண்டிப்பா வருங்காலத்தில் நடக்கும் என்று தைரியப்படுத்தினான். 3 என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் ஆசீர்வதிப்பார் என்று உறுதி அளித்து பலப்படுத்தினான். 3 காரியத்தில் தீர்க்க தரிசனத்தை சகரியா சொல்லியிருந்தான். இந்த பகல் வேளையில் இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமுள்ளவர், அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் முற்பிதாக்களுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் பிதாக்களுக்கு என்னென்ன சொல்லியிருந்தாரோ, உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் காலத்தில் மாத்திரமல்ல உங்கள் காலத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் காலத்திலையும் பார்ப்பீங்க. காரியத்தை கர்த்தர் கை கூடி வருவார், அதைத்தான் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். 3 வேதம் சொல்லுகிறது என்னென்ன சிறையிருப்பு, என்னென்ன போராட்டம், என்னென்ன காரியத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், உங்களை கர்த்தர் உற்சாக படுத்துகிறார், தேவன் உங்களை பலப்படுத்தி காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. சார் பாயிண்ட் பாயிண்டா போகுது, ஆனா அதான் எனக்கு பேச சொன்னாரு, அதான் எழுதி வச்சேன், அதான் தியானிச்சேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். 2 காரியம் சொல்றேன், 2 காரியம். ஒரு தீர்க்கதரிசி செய்த ஒரு 2 காரியம். ஒரு காரியம், அந்த ஆள் இப்படி இருந்தா உங்க காரியம் வாய்க்கும். 1 வாசிப்பா, எஸ்ரா 5 1-2 வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும், இத்தோவின் மகனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும், யூதாவிலும் எருசலேமிலுள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்.
அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அப்புறம் தான் ஆறாம் அதிகாரம் 14 வசனம், காரியம் கைகூடி வர செய்தார். முத ஒரு தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி சகரியா செஞ்ச காரியம் என்ன, அவன் காரியம் கைகூடி வர்றதுக்கு காரணம் என்ன, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு தைரியம் சொன்னானா. என்ன சொன்னானா, உங்கள் காரியம் கைகூடி வரணும்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தைரியம் சொல்லுங்கள். உங்கள் புருஷன் காரியத்தை கைகூடி வரணுமா, தைரியம் சொல்லுங்கள். புருஷனுக்கு என்ன சொல்லுங்கள், தைரியம் சொல்லுங்க, நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் தீர்க்கதரிசி தான், நீங்கள் அதைரியப்படுத்தி, சில ஆள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க, அத்தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சந்தேகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லார், நெகட்டிவ் ஸ்பீச்சை விட்டுட்டு அதைரியப்படுகிறத விட்டுட்டு திடப்படுத்துங்கள், தைரியப்படுத்துங்க. உங்கள் புருஷனை தைரியப்படுத்துங்க, உங்கள் மனைவியை தைரியப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, உங்கள் பெற்றோர்களை தைரியப்படுத்துங்க, ஊழியக்காரனை தைரியப்படுத்துங்க, விசுவாசிகளை தைரியப்படுத்துங்க, திடனற்றவர்களுக்கு திடப்படுத்துங்கள், நம்பிக்கையை கொடுங்கள், உங்கள் காரியம் கைகூடி வரும். ஆமென் சொல்லுங்கள். சகரியா அப்படி தான் செஞ்சான். அப்படி ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்காரா, யோசித்து பாருங்கள். உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் எப்போ பார்த்தாலும் அதைரியமான பேசி பேசிகிட்டே இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்களா, உங்கள் காரியம் ஒரு நாளும் கைகூடி வராது. ரைட் ஃபெல்லோஷிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கிற ஆள், உங்கள் மனைவி அப்படி இருந்தால் கரெக்ட் பண்ணிடுங்க. புருஷன் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கரெக்ட் ஆயிருங்க பிரதர். பிள்ளைகள் அப்படி இருந்தால் இன்றைக்கி கரெக்ட் ஆயிருங்க. பெற்றோர்கள் அப்படி இருந்தால் இன்றைக்கி கரெக்ட் ஆயிருங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ஸ்பீச்சை இன்றைக்கி விடுறீங்களோ உங்கள் காரியம் கைகூடி வராது. எப்போ கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், திடப்படுங்க, தைரியப்படு, கத்தர் வாய்க்க பண்ணுவார், கத்தர் இதை செய்வார்னு தைரியப்படுத்தி கொண்டே இருங்க. இப்போ பார்க்குறதில்ல, இனி பார்க்க போகிற காரியம் பெருசாக இருக்க போகிறது. இப்போ காண்கிறதில்ல, இனி நடக்க போகிறது பெருசாக இருக்கிறது. இப்போ பார்க்கறது கொஞ்சமாக இருக்கலாம், பெரிய காரியம் அஞ்சப்பந்தான் இருக்குது, ரெண்டு மீன் தான் இருக்குது, கவலைப்படாத. 5000 கத்தர் போஷிக்க பண்ணுவார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இங்கே இருக்கிற ஆட்டில் உள்ள மாட்டை அடைத்தாலும் மச்சத்தை கொடுக்க முடியாது, இவ்வளவு ஜனங்களை போஷி முடியாது. கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குதோ நடவாதோ என்பதை தைரியப்படுத்துங்க. சபையோட வேலை எது தெரியுமா, தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களை தைரியப்படுத்துறது தான் எங்க வேலை. உங்களை லூஸ் ஸ்டாக் உங்களை வந்து பலவீனப்படுத்துறது சபையோட வேலை இல்லை. உங்களை தைரியப்படுத்திட்டே இருக்கணும், உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். தைரியமா இரு, நம்பிக்கையா இரு, பரிசுத்தமா இரு, கர்த்தரை தேடு, ஜோமன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு, அபிஷேகம் தேடு, இதெல்லாம் கரெக்டாக இரு, கத்திரம் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. வர்றவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் சொல்கிற வார்த்தை என்ன, ஒன்றும் நடக்காதுப்பா அப்படி தான் சொல்கிறோம். எது வந்தாலும் ஒன்றும் நடக்காது போ அப்படி தான் சொல்கிறோம். ஏன், நான் தீர்க்க தரிசிங்கிறதுனாலயா? இல்லை, தீர்க்க தரிசனம் வரம் உள்ளே இருக்கிறதுனால, வசனம் என்கிற தீர்க்க தரிசனத்தை உள்ளே சுமந்து கொண்டு இருக்கிறதுனால, அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை அசைவில்லாத நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுகிறதுல, அசைவில்லாத நம்பிக்கையாக உறுதியாக இருக்க கடவுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறதுனால தைரியப்படுத்துகிறோம். அதுக்கு தான் சபை. அப்போ உங்களை திடப்படுத்த வேண்டியது சபையோட வேலை. உங்கள் ஃபெல்லோஷிப் இருக்கிற கூட இருக்கிற ஆளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சகரியாவின் நாட்களில் தான் காரியம் கைகூடி வரும். அவன் திடப்படுத்தினான். ஏசியா 8:2 பாருங்கள், Isaiah chapter 8 verse 2. உள்ளது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபிரேகியாவின் குமாரனாகிய சகரியாவும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன். யார், ஏசியா தீர்க்கதரிசி ஒரு ரெண்டு பேரை சாட்சியாக கூட்டிருக்கிறான். எதுக்கு தெரியுமா, அவன் பிள்ளை ஆண்டவர் அவனுக்கு பேரை சொல்கிறார், ஒரு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், தீர்க்கதரிசியை சேர்த்துக்கோ, தீர்க்கதரிசியாகிய மனைவியை சேர்த்துக்கோ, அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், ஒரு ஆண் பிள்ளையை தரப்போகிறேன், அந்த பிள்ளைக்கு மகேர்சலால் அஸ்பாஸ்னு பேர் வையி அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு சாட்சி வேணுமே. அப்போ யாரை தேட, பொய் பேசுகிறவனை கூட வச்சுக்க முடியுமா, புருடா பார்ட்டியை கூட வச்சுக்க முடியுமா? நம்புறவன், உண்மையுள்ளவன், சாட்சிக்காரன், உண்மையுள்ள சாட்சிக்காரன் ஆகிய பாருங்க, சாட்சியாக அதற்கு சாட்சியாக வைத்து கொண்டான். எப்படிப்பட்ட ஆளை உங்க கூட வச்சுக்கணும், பொய் பேசுற ஆளை கூட வைக்காதீங்க.
கிண்டல் பண்ணி கேலி பண்ணுற ஆட்களை கூட வைக்காதீங்க. உண்மை உள்ள சாட்சிக்கு தரிசனம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற ஆள் இருக்கு தெரியுமா? தரிசனம் வந்தால் அதை நம்பும் பார்த்தீங்களா? அந்த ஆட்கள் அந்த மாதிரி பர்சனை கூட வைங்க, அந்த மாதிரி நபரை கூட வைங்க. எதையுமே நம்பாத ஆளை கூட வச்சு என்ன பிரயோஜனம்? உண்மையுள்ள சாட்சிக்காரன் இல்லையா சொல்லுங்க. அந்த மாதிரி ஆள் உங்க கூட இருந்தா வேதம் சொல்லுகிறது சகரியாவின் நாட்களில் உசியா கர்த்தரை தேட மனது எங்கிருந்தான், அவன் தேவனை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. உண்மையுள்ள ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க, சாட்சியுள்ள ஆட்களை உங்க கூட வச்சுக்கோங்க, தரிசனமுள்ள ஆட்களை உங்க கூட வச்சுக்கோங்க, உங்களை திடப்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆளை உங்க கூட வச்சுக்கோங்க. யார் கூட டிராவல் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம், யார் கூட நடக்கிறோம் என்பது முக்கியம். அவிசுவாசிகளும் சந்தேகப்படுகிறவர்களும் எரிகிற அக்னி சூழல இரண்டாம் மரணத்தில் பங்கடைவார்கள். பயப்படுற ஆள், அவிசுவாசமா பேசுற ஆள், நெகட்டிவா பேசுற ஆள் நரகத்துக்கு தான் போவான் பைபிள்ல போட்டிருக்கு. டோன்ட் ஸ்பீக் லைக் தட். இந்த காலை வேளையில் ஆவியானவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், தீர்க்க தரிசிகள் அற்பமாய் நாதுங்கள். அந்த நாமத்துக்குரிய பலனை இன்னைக்கு காலையில் கொடுப்பார். எழும்புங்க வேகமா. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நீரை வேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நீரை வேற. நீரில்லா உலகம் வெறுமயதே, அற்பமும் குப்பையும் அதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நீரை வேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நீரை வேற. கைகளை உயர்த்தி அதில் ரெண்டு கரத்தை விரித்து என் கரெக்டான ஐக்கியம் உசியாவின் நாட்களில் சகரியாவின் காலங்களில் சகரியாவை ஐக்கியம் கரெக்டாக இருந்ததுனால அவன் தேவனை தேடின போதெல்லாம் அவன் காரியம் வாய்த்தது. பலப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். உங்கள் கூட இருக்கிறவர்களை உங்களை பலப்படுத்துகிறவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். திடப்படுத்துகிறவர்களை உங்கள் கூட வைத்தியப்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியப்படுத்துகிறவர்களை உங்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவிசுவாசம் பேசுகிற, எப்போது நெகட்டிவாக பேசுகிற, எதிர்மறையாக பேசுகிற ஆட்களை திருத்திருங்க. இன்னைக்கு மாறிடுங்க. இன்னைக்கு எதனால நெகட்டிவாக ஸ்பீச்சு, நெகட்டிவான வார்த்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் இயக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபாயிலே என்றும் நீளைத்திடவே. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் ஏக்கங்களையே, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபாயிலே என்றும் நீளைத்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நீரை வேற. சாட்சி, உண்மையுள்ள சாட்சி,
அப்படிப்பட்ட ஆட்களை கையில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட சாட்சிக்காரங்க கூட இருக்கட்டும், நம்புற ஆட்கள் உங்களை கூட வச்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லாத ஆட்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கவனமாக மெயின்டைன் பண்ணுங்க. சாட்சி உள்ள ஆட்கள், உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ் கவனமாக இருங்க. சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது எங்கிருந்தான், அவன் கர்த்தரை தேடின நாட்கள் காரிய வாய்த்து தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசிகளும் இருந்தால் காரியம் வாய்க்கும். இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளின் காரியம் வாய்ப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ர, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை, சகல பாரங்களையும் மறவாதே. ஆம். Thank you.